சேலம் மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த பாரம்பரிய இசைக்கருவிகள் குறித்த கண்காட்சி இசைப்பிரியர்களை மட்டுமல்லாது பொதுமக்களின் கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்த செய்தி தொகுப்பினை காணலாம். இசைக்கு வசமாகாத இதயங்கள் ஏதுமில்லை. குறிப்பாக நம்முடைய மனதுடன் இணைந்துவிட்ட பாரம்பரிய இசைக்கருவிகளின் தாக்கம் ஏற்படுத்தும் கொண்டாட்ட மனநிலைக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. இசை வளர்ச்சிக்கு சான்றாக அமைந்துள்ள இசைக்கருவிகள் குறித்து அடுத்த தலைமுறையினரான இளைஞர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் சேலம் மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த இசைக்கருவிகள் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி தொடங்கி வைத்தார். இக்கண்காட்சியில் செவ்வியல் இசை, பரதநாட்டியம் மற்றும் தொன்மை மிகுந்த நாட்டுப்புறக்கலை, இந்துஸ்தானி இசை ஆகியவற்றின் சிறப்பை வெளிப்படுத்தும் விதமாக பாரம்பரிய இசைக்கருவிகள் காட்சிப்படுத்தப்பட்டு செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இசைக்கருவிகள் பற்றியும் இசைக்கலையின் சிறப்புகள் பற்றியும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், இசை ஆர்வலர்கள், கலைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் அறிந்திடும் வகையில் இக்கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இசையின் மீது ஆர்வம் கொண்டவர்கள் பொதுக்கல்வியைப் போன்றே இசைக்கல்வியை பயின்றிட ஏதுவாக அமையும் என்கிறார் சேலம் மாவட்ட அரசு இசைப்பள்ளி முதல்வர் சங்கரராமன். இது எதுக்காக பட்டோம் அப்படின்னா, இசைக்கருவிகள் வாசிப்பது மட்டும் இல்லாமல் தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி எல்லாரும் எப்படி இதை பரிணாம வளர்ச்சி, இசைக்கருவிகள் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், எப்படி நம்ம வந்து அதை இன்னைக்கு எப்படி கச்சேரிகளை வாசிக்கிற வரைக்கும் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொரு இசைக்கருவிகளை பற்றியும் நாங்கள் செயல்முறை விளக்கமாக மட்டும் இல்லாமல் புகைப்படங்களில் அதை பற்றின ஒரு சிறப்பான விளக்கத்தை கொடுத்திருக்கிறோம். இக்கண்காட்சியில் பாரம்பரியமிக்க இசை வளர்ச்சிக்கு ஏதுவாக அமைந்த சான்றுகள், சிறப்பு வாய்ந்த இசைக்கலைஞர்களின் புகைப்படங்கள், கண்காட்சியின் முக்கிய அம்சமாக இசை இலக்கண செயல்முறை சார்ந்த அம்சங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஒரே இடத்தில் பாரம்பரிய இசைக்கருவிகளை பார்வையிட முடிந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார் மாணவி ஹேமலதா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க வந்து படித்த இசைக்கருவிகள் எல்லாம், பழம்பெரும் இசைக்கருவிகள் எல்லாம் ஒரே இடத்துல இப்படி பார்க்கறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் வந்து எங்கே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தெரியல. மியூசியத்தில் கூட இப்படிலாம் இருக்குமான்னு தெரியல. இங்கே இசைப்பள்ளியில் ரொம்ப அழகாகவே வச்சுருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு இசைக்கருவிகளையும் பார்த்தீங்கன்னா விதவிதமாக இருக்குது. தவிலே மூணு விதமான இசைக்கருவிகள் வச்சுருக்காங்க. தேவாரத்தில் காரைக்கால் அம்மையார் சொன்ன துத்தம், கைக்கிளை, இது போன்ற இசைக்கருவிகள் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க முடியுது. இசை வந்து எப்படி படிப்படியாக வளர்ந்தது, பழங்காலத்திலிருந்து இன்றைக்கு இசை வந்து எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படிங்கறத எல்லா தகவல்களையும் ரொம்ப ஆதாரத்தோட இங்க வச்சிருக்காங்க. பழமையான இசை கலைஞர்களின் சிறப்புகள் மற்றும் வாழ்க்கை வரலாற்றினை சித்தரிக்கும் வகையிலும் புகைப்பட கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இசை கருவிகள் உருவாக்கப்படும் விதம் குறித்தும், கோவில்களில் எந்த நேரத்தில் எந்த வகையான ராகத்தில் பாடல்கள் இசைக்கப்படுகின்றன என்பது பற்றியுமான தகவல்கள் அனைத்து தரப்பினரையும் கவரும் விதத்தில் அமைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்.